ரீசென்ட்டாக கமல் சார் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு அதாவது வந்து கமல் சார் அஜித் சாரை தான் தாக்கி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி கமல் சார் என்ன சொல்லியிருந்தாருனா நோ பெயின் நோ கெயின் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் த கேம் அப்படி இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் எனக்கு பயங்கரமாக ஆச்சு ரொம்ப வேர்த்துது இடுப்பு வலிச்சுது இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சொல்ல முடியுமா ஆடியன்ஸ் வந்து என்னை பார்க்கும்போது என் கால் உடஞ்சிருந்தாலும் நான் நல்லா டான்ஸ் ஆடுறேனா அதுதான் வந்து அவங்களுக்கு முக்கியம் அதுதான் ஆடியன்ஸோட வேலை ஏன்னா என்னோட காலில் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவில் வாசலில் போய் என்னால் பிச்சு எடுக்க முடியாது என்னோட டேலண்ட்டை பார்த்து தான் வந்து என்ன பார்க்க வரணும் அப்படின்னு வந்து கமல் சார் சொன்ன இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வைரலா ஷேர் இருக்காங்க இதை வந்து ஒரு குரூப் என்ன சொல்லிகிட்டு இருக்குன்னா அஜித் சாரை தான் வந்து இவர் ரெஃபர் பண்ணுறாரு கமல் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் வந்து உண்மை வந்து அது கிடையாது அவர் வந்து பொதுவாக தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அண்ட் இன்ஃபேக்ட் அஜித் சார் கூட எங்கேயுமே வந்து அவர் சொன்னதில்லை எனக்கு வந்து இவ்வளோ ஆப்ரேஷனாக இருக்கா அதனால என் படத்தை பார்க்குவாங்க அப்படின்னு வந்து அவர் எப்பவுமே சொன்னதில்லை இன்ஃபேக்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என் படம் பிடிச்சிருந்தா பாருங்கள் பிடிக்கலன்னா பார்க்காதீங்க அப்படி தான் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என் படத்தை வந்து பாருங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து ஆக்டர்ஸ் பேசுவாங்க இது மட்டும் இல்லாமல் அஜித் சாரோட ஃபேன்ஸ் கிளப்பே பார்த்தீங்கன்னா வந்து வேண்டான்னு சொல்லி டிஸ்மேண்டில் பண்ணிட்டாரு அந்த லெவல் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஃப்ளரிஷ் ஆகணும் அப்படின்னா வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து காட்டிகிட்டே இருக்காரு ஸோ தேவையில்லாத ஒரு விஷயத்தை போய் அதை கான்ட்ரவர்சி ஆக்கி அதை வந்து அஜித் சார் மேலே வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு குரூப் பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கமல் சார் அஜித் சாரை ரெஃபர் பண்ணவே இல்லை கமல் சார் பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக தான் ஒரு விஷயத்த சொன்னார் இன்ஃபேக்ட் வந்து அவரோட விஷயத்தையே வந்து இங்கே சொல்லியிருக்காரு அதாவது வந்து அவர் விக்ரம் படம் ஷூட்டிங் அப்போ காலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் படத்தை வந்து என் டான்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் நினைக்க மாட்டாங்க நான் டான்ஸ் நல்லா ஆடினா வந்து என்னை வந்து பார்க்க வருவாங்க ஸோ அதை தான் வந்து கமல் சார் இங்கே மீன் பண்ணியிருக்காரு ஸோ நீங்கள் அதை பற்றி நான் நினைக்கிறீங்க அப்படின்னு கமல் பாஸ் கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீட்டாக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள்